מדינת ישראל, 2024, במצפה רמון, מלון בראשית, אזרחים, אלופים, אזרחים באמת, באמת, באמת אלופים, הגיעו לפה בבוקר, 7 בבוקר, לקחו את כל הסלעים וחסמו את הכביש, דקה אחת אני יוצא חברים, למה? כי בסרטון השני אתם תראו בדיוק מה קרה, בסרטון השני אתם תבינו בדיוק מה קרה, אני יוצא. מאות, מאות מסעיות, מאות מסעיות מירדן עולות פה לכיוון עזה, סחורה שמגיעה מאיחוד האמירויות, לא יודעים מה הביאו להם, אבל ככה נראה הכביש. ביידן loves Hamas. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்ன? மேற்கு கரையில இஸ்ரேலிய செட்டலைட்ஸ் பண்ணக்கூடிய அநியாயங்களை வீடியோவா பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், ஐசிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆகட்டும், ஏன் இன்ன வரைக்கும் நெதன்யாகுவை கூண்டில் ஏற்றி சிறை தண்டனை கொடுக்கலை? இப்படி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா அடிச்சிருக்கக்கூடிய அதிபயங்கரமான பெல்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ சொல்லப்போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். காசா மக்களுக்கு நிதி உதவி கிடைக்கக்கூடாது, மனிதாபிமான உதவிகளும் கிடைக்கக்கூடாது. அவங்க தொடர்ந்து இரத்தத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்படித்தான் உலக நாடுகள் நினச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மறுபடியும் தீனி போடக்கூடிய வகையில் இஸ்ரேலிய செட்லர்ஸ், இந்த செட்லர்ஸ் அப்படிங்கிற நபர்களை பற்றி உங்களுக்கே தெரியும், உலகின் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட மக்கள், ரொம்ப உக்கிரமான புத்தி உடையவர்கள், கேவலமான புத்தி உடையவர்கள் இஸ்ரேலிய செட்லர்ஸ். இவங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு பயணிக்கிறதுக்கு விசா கிடையாது, உள் அனுமதியும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் தொடர்ந்து வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களை அவங்க வாழக்கூடிய பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல குடிபுகிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அப்படிப்பட்டவங்க செய்திருக்கக்கூடிய காரியங்கள் தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். காசாவில் மனிதாபிமான யுஎன்ஆர்டபிள்யூவினுடைய அந்த வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கக்கூடிய வண்டிகள் எதில் போகும்? சாலைகளில் போகும். அப்போது கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொட்டி துண்டுகளாக போய் சேருது. அந்த கிடைக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டுகள் கூட அந்த மக்களுக்கு கிடைச்சி அவங்க உயிர் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கெட்ட எண்ணத்தோட இஸ்ரேலிய செட்லர்ஸ் ரோடுகளில் கற்களை அப்படியே வடித்து வைக்கிறாங்க. கல் என்ன போட்டால் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட வேண்டியதான பிரசாத் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காட்சியை பாருங்கள், அதில் நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் காட்சிகளை பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி வீடுகளை இடிக்கக்கூடிய காட்சிகளையும் பாருங்கள். அது ரொம்ப மனதை வாட்டக்கூடிய வகையில் இருக்கு. மேற்கு கரையில் 3500 வீடுகளை வந்து இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க இஸ்ரேல். இதை செய்ய சொன்னது யார்னா இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு பிரதமர் உலகத்தில் வாழ்கிறாரு அப்படின்னா அது இஸ்ரேலில் தான். ஸோ தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறத உலக நாடுகள் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து கண்டனங்கள் தெரிவிப்பதோடு தனது அமைதியை அப்படியே நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 35,000 மக்கள் இன்றைக்கி இல்லை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இதுதான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய கேவலமான அப்டேட்டு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், 200 நாட்களாக நடந்து வரக்கூடிய ஒரு போரில் இன்ன வரைக்கும் மனிதாபிமான உதவிகள் கூட அந்த மக்களுக்கு சரிவர போய் சேரலை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்கே ஒரு சின்ன காய்ச்சல் சளி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எவ்வளவு துடிதுடிக்கிறோம். ஆனால் இங்கே ரத்தமும் சதையுமாக குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு நோயின்னு வந்துருச்சுனா கூட அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கள்ல மயக்க மருந்து, அது கூட அங்கே இல்லை.
இவ்வளவு கொடுமையான துயரங்களை அனுபவித்து வரக்கூடிய குழந்தைகள் ட்விட்டரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெறும் இரத்த வாடையாக தான் அடிக்குது. அதை எல்லாமே நுகர்ந்து பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் மூக்கு கூட கிடையாது. நாமெல்லாம் இதயமற்றவர்கள் அப்படிங்கிறதுனால நமக்கு மூக்கு இருப்பதும் அங்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. இது ரொம்ப வன்மையான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருவருமே சரிசமமாக ஒரு தட்டில் வச்சு பார்க்குறாங்க, பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும். அப்படி பார்ப்பது முறையா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். உலகின் வல்லாதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய வீட்டோவினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கி இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிறது விரும்பத்தான் செய்தே தவிர போரை நிறுத்துறதுக்கான எந்த வழிவகைகளையும் செய்வதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை. ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் முனிஷன் JDAM, இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காட்ட இருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல். உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து உலக நாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது நிதி உதவியாக இருந்தாலும் சரி, தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும், இல்லாட்டி கடனாக கொடுக்கும். இப்படி கொடுத்து 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 எல்லா நாடுகள்லையுமே அந்த நாடுகளை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பழக்கம் தான் அமெரிக்காவினுடைய வழக்கம். அந்த வகையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து இஸ்ரேலை அடிமை தேசமாகவே வைத்திருக்கிறது. அது இஸ்ரேலுக்கு இன்னும் புரியலை. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய JDAM உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேல் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற புகார்கள் வந்து தொடர்ந்து வச்ச வண்ணமாக இருக்காங்க. ஆனால் இதை அமெரிக்கா நிதி உதவி மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட்டி அடிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ரஃபாவில் தாக்குதல் நடத்துகிறத வன்மையாக அமெரிக்கா கண்டிக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்க அதிகாரிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு புறம் வந்து ரஃபாவில் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது எல்லாமே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் ஒத்துக்குச்சு. அப்படி இருந்தால் கூட அமெரிக்கா இல்லை இல்லை, நாங்கள் தயாரித்த ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துவதை, அதாவது ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் அழிப்பதற்காக அதை பயன்படுத்துவதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பதிவு செஞ்சுட்டு தொடர்ந்து அங்கே சண்டை நடக்கிறதுக்கான ஆயுதங்களை மட்டும் இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது குறிப்பாக சொல்லணும்னா 1800 பில்லியன் பவுண்டிலிருந்து 2000 பவுண்டு வரைக்கும் இந்த ஆயுதங்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். 211 மில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு மட்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக செலவு பண்ணுதுங்கிற ரிப்போர்ட்டு. 50 பில்லியன் டாலர் அளவுக்கான செலவு 2024 மட்டும் இஸ்ரேலுக்காக செலவு பண்ணியிருக்கு அமெரிக்கா. ரஷ்யாவோட ஜிடிபியில் உக்ரைனுக்கு போர் நடக்கிறதுல 3% மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. பட் இஸ்ரேல் 10% தனது ஜிடிபியில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே யார் கொடுக்குறா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா தான் ஆயுதங்களும் நிதி உதவியும் கொடுத்து இந்த வேலையை பார்க்க சொல்லுது. பங்கர் பஸ்டர் ராக்கெட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்டாகவே இருக்குது. அப்படி இருந்தும் அமெரிக்கா ஏன் வந்து இந்த தகவலை மறுக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். பைடன் லவ்ஸ் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ட்விட்டர் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ட்வீட்டு வந்து போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா பென்வீர். இவர் இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சர். இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்விட்டு தான் இன்றைக்கி ட்விட்டரில் பேசு பொருளாக மாறியிருக்கு. என்னது, ஹமாஸ் லவ்ஸ் பைடனா, பைடன் லவ்ஸ் ஹமாஸா, என்னங்க நடக்குது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புறம் வந்து ஹமாஸ் 1996 தொடக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபார்ம் ஆகி 2006 அங்கே முழுக்க முழுக்க அரசியல் கட்சியாக தனது நிலைப்பாட்டை வந்து தொடங்கி இன்றைக்கி வளர்ந்து நின்று பாலஸ்தீனத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதியுடைய ஒரு நபர்களாக மாறி நிற்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வளர்ச்சி அமெரிக்காவினுடைய துணையோடு இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஹமாஸுக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த தன்னாட்சி சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு வேணுங்கிறது அவங்களுடைய கொள்கை. இந்த கொள்கையை விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், போர் நிறுத்தம் அப்படிங்கிற 6 வார கால போர் நிறுத்தத்துக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளையும் இஸ்ரேல் மறுத்துருச்சு. இதனால் ஹமாஸை பிடிச்சி வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் பேசுபொருளாக மாறினதற்கு பிறகு
இப்போது இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் என்ன மாதிரி புரிஞ்சுக்கலாம்? ஹமாஸ் அமெரிக்காவோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி அவங்க சேருவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா சேருவாங்களா, இல்லை அமெரிக்கா ஹமாஸை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கப்பல் இது எல்லாத்தையும் தாக்கியிருக்கு ஹவுதிகள். ஹவுதி பழங்குடிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் நிலகுலிஞ்சு போன இஸ்ரேலிய நாட்டு கப்பல்கள் தொடர்ந்து செங்கடலுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தனது 5வது முறையாக காலடி எடுத்து வைத்திருக்கிறார் அரசவையில். 6 கால தொடர்ச்சியாக அதிபர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அவரால் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கும் ஹமாஸுக்கும் ஆதரவாக ரஷ்யா குரல் கொடுக்கும் அப்படிங்கிறத சத்தமே இல்லாமல் ரஷ்யாவினுடைய அதிபர் செய்கிறாரு. கூடிய விரைவில் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய துணையோடு நடக்குமா அப்படிங்கிற பேச்சுக்களும் இன்றைக்கி ட்விட்டரில் பேசுபொருளாக மாறியிருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.